வணக்கம் மக்களே, மக்களோடு மக்களை இணைந்திருப்பது உங்கள் ஜெயபாலன். தெரிந்ததும் தெரியாத நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லா பேருமே வாழை மரத்தை பற்றி தெரியும், வாழைப்பழம் எல்லாருமே சாப்பிட்ருவோம். ஆனால் இங்கே ஒரு அதிசயமான வாழை மரம் இருக்குது, அது எங்கே இருக்குது, அதனுடைய ரகசியம் என்ன, அதை பற்றிய பல்வேறு விதமான சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழை மரத்தினுடைய உண்மையான தோற்றம் அப்படின்னா இதுதாங்க. எல்லா பேரும் பார்த்துருப்போம், நம்ம கீழே தண்டு பகுதி மேலே இருந்து தான் ஒரு குலை என்பதில் தள்ளும். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகக்கூடிய அந்த வாழை மரம் சற்று வேறுபட்டு இருக்குங்க. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாங்க, நம்ம அந்த ஒரு இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன் உங்களை. வாங்க, இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா முக்கணிகளில் ஒன்று மாப்பழ வாழை என்பது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த வாழை மரம் என்றாலே பல்வேறு விதமான பயன்கள் என்பதுனது இருக்குது. கொஞ்சம் க்ளோஸ்ஃபுல்லாக காட்டுங்க தம்பி. இந்த வாழை மரம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பல்வேறு விதமான ஒரு குறைபாடுகளோட ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இங்கே தான் ஒரு அதிசயம் என்பதுனது ஒளிஞ்சிருக்கிறது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, வாங்க உள்ளே போய் காட்டுறேன். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாழை மரம் இருக்குது, க்ளோஸ்அப்பில் காட்டுங்க தம்பி. இந்த வாழை மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், எல்லா வாழை மரத்துலையுமே அந்த தண்டானது மேலே போய் கீழ் நோக்கி தான் வளரும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வாழை மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தண்டிலிருந்து இடையிலிருந்து வாழை தார் என்பதுனது உருவாகி இருக்கிறது, மேல்நோக்கி என்பதுனது வளர்கிறது. இது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இது பார்க்க எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, அதனால் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போகிறேன். நல்லா பாருங்கள், தண்டு இருக்குது, தண்டுக்குள்ளிருந்து அந்த வாழை தாரானது வளர்ந்து மேல் நோக்கி வளர்ந்துருந்து வருகிறது. நமக்கு தெரிஞ்சதுனா மேலேருந்து கீழ் நோக்கி தான் வரும், ஆனால் இந்த மரத்தில் மட்டும்தான் தண்டுக்குள்ளிருந்து வாழை தார் என்பது வருகிறது. பாருங்கள், கொஞ்சம் க்ளோஸ் பண்ண காட்டுங்க தம்பி. வேறு எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு காட்சியை உங்களால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இதனால தான் இந்த வாழை மரத்தை வந்து நான் அதிசய வாழை மரம் என்று கூறினேன். உங்களுக்கு ஒரு புதுவித அனுபவத்தை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட வாழை மரத்தை நான் பார்த்ததே இல்லை. தண்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த வாழை தார் என்பது வருகிறது. இது மாதிரி பல்வேறு விதமான அரிய விஷயங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாத நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயபாலன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்க மறந்துடாதீங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், டங் ஒரு அடி அடிச்சிருங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயபாலன். நன்றி.